நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர் ஜெகன்மோகன். மனுஷனுக்கு மூன்று விதமான கர்மங்கள் உண்டு. அது என்னன்னா, பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபோக தெளிவு பரது பகுதி பதிவுகள் ஒரு வகை. இதான் பிராப்த கர்மம். பரிணாம வளர்ச்சியில் நம் பெற்றோர்கள், அவர்களது பெற்றோர்கள் என்று தொடர்ந்து சென்றால் முதல் மனிதன் வரையில் நிற்கும். பின்னர் பின்னோக்கி ஆராய்ந்தால் ஓரளவு ஓரறிவு தாவரம் முதல் பரிணாம தொடராக நமது பெற்றோர் வரையிலான எடுத்த பல கோடி பிறவிகளும் ஆற்றி பெற்ற பதிவுகளின் தொகுப்பே சஞ்சித கர்மமாகும். சஞ்சித பிராப்த கர்மத்தின் கூட்டுத்தன்மையே ஒரு மனிதனின் மாண்பாகிறது. இவ்விரண்டு பதிவுகளின் பதிவிற்கேற்ப ஒரு மனிதன் உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது விடுபடும் செயலும் உருவாகின்றது. இதுதான் ஆகாமிய கர்மம். ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயலில் ஈடுபடச் செய்யும் மனச்செயல் எழுச்சிகளே ஆகாய கர்மமாகும். இதனை புகுவினை என்று கூறுவார்கள். பிராப்த சஞ்சித கர்மங்களை பழைய வினை என்று கூறுவார்கள். நன்றி, வணக்கம். தஞ்சை ஜெகன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இதில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னா இந்த நம்ம தஞ்சை ஜெகனுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து ஒரு சின்ன பெல் மாதிரி ஒரு சிம்பிள் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தஞ்சை ஜெகன். தஞ்சை ஜெகன்.